அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஈஸியான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இசாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இன்றைக்கி 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரெசிபிக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்லை, மிளகாவோட காரம் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இது வேகிறதுக்கு குறைஞ்சதும் 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ நான் கரெக்டாக 35 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். வாவ், நம்ம மட்டன் ஃப்ரை இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதை குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி பண்ணாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் 2 மினிட்ஸ் இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். டடா, நம்மளோட மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஈஸியான மட்டன் ரெசிபியை நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.